உங்க வாப்பாவுடைய மையத்தை தூக்குற டைம்ல இப்பையில இருந்தே பாடமாக்கு நிறைய கேட்கணும். அவங்களை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை ரசூல சொல்றாங்க, அடக்கிட்டு போக்கல கடைசிய போறவருடைய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான். நம் ஜனாசா எல்லாரும் என்ன விட்டுட்டு போறாங்க. ஒரு காட்டுல நீங்க தனியா இருந்தா எப்படி? அது மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனியே இருக்காது போய் உட்பேருங்க. வளமையா உங்க உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க. ஜனாசாவை முன்னாடி வச்ச பிறகு நீங்க உமாக்கு துவா கேட்கிற நாள் ஆம்பளை புள்ளே உங்க உமாவுக்கு தொழுவிக்கிற ஒரு நாள் வரும். எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன். எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்க தெரியுமா, ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு உங்களை வளர்க்கறதுக்கு. நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு. நைட்டுக்கு வந்து உமாவோட ரகசியமா கேட்பாரு, மகள் என்ன சாப்பிட்டா, மகன் என்ன சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணும். உம்மாவோட இறக்கம், உம்மாவுடைய ஜனாசா முன்னாடி வச்சுட்டு மகன் கேட்கிறாரு. அண்மையில் ஒரு ஜனாசா போன நேரம் பாப்பா லோயர், மகனை நல்லா அவரும் ஒரு லோயர் ஆயிட்டார். ஆனா ஜனாசா தொழுவிக்க தெரியாது, என்ன ஓதணும் தெரியாது. ஜனாசால உமாவுக்கும் பாப்பாவுக்கு ஒரு ஓதுற துவா வரும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டினா முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது அருமை ரசூலுல்லாஹி மீது ஒரு சலவாத், மூணாவது ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்மா அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கற்பனை பண்ணி பாருங்க உங்க உமாக்கு நீங்க கேட்கறது எப்படி இருக்கும். அல்லாஹும்மா அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸி முதுகலஹு. எத்தனை பேருன்னு உம்மாவுக்கு எத்தனை பேருக்கு கேட்க தெரியும். முன்னாடி உமாவை வச்சுட்டு இவ்வளவு நாள் உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க, இதுக்கு மேல இன்னைக்கு அவங்களுக்கு கேட்கலாது. நீங்க கேட்கறது தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள மக்கள் கேட்கறதா அங்க சேரப்போகுது. என்ன கேட்கறது தெரியுமா? அல்லாட்ட ஜனாசா தொழில், அல்லாஹும் அக்ஃபிர்லஹு யா அல்லாஹ், அவங்க பாவத்தை மன்னிச்சு, வர்ஹம்ஹு வர்ஹம்ஹு, உன்னுடைய இரக்கத்தை உங்க மேல காட்டியா அல்லாஹ், உன் அருளை காட்டு, வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவங்க பிழைகளை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு, அவர்கள் நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடியா அல்லாஹ், வவஸ்ஸி முதுஹலஹு, அவர்கள் நுழைகிற இடத்தை விசாலமாக்கி விடியா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ, எங்க உம்மையா அல்லாஹ், எங்க வாப்பா, அவரை தண்ணீரால் கழுவியா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி. உம்மா முன்னாடி வச்சு நீங்க கேட்கற துவா, யா அல்லாஹ் தண்ணீராலையும் குளிராலையும் பனிக்கட்டியாலையும் கழுவு. அர்த்தம் என்ன? ஒரு பிள்ளைக்கு மேல அழுக்கப்பட்டிருந்தா கழுவினா துப்புரவாயிருவாங்க. நாங்க இன்னைக்கு என்ன கேட்கறது தெரியுமா? வாஹ யா அல்லாஹ், எங்க வாப்பா வளமையா கேட்பார் யா அல்லாஹ், துவா கேட்பார். இன்னைக்கு அவரு கேட்க முடியல, அந்த துவாவை நாங்க என்ன கேட்கிறோம்? கழுவுன்னா என்ன? கழுவிடுனா தண்ணியால கழுவுன அர்த்தம் என்ன? பாவத்தை கழுவியால ஒட்டி இருந்தா உன் இறக்கம் கபூர்ல வராதியா அல்லாஹ். அவர் பாவம் கரைஞ்சு போகணும். இந்த உலகத்துக்குரியவன் யா அல்லாஹ், கோடிக்கணக்கான மக்களுக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், ஒவ்வொரு விதையில என்ன வரணும் என்று தீர்மானிக்கிறோம் யா அல்லாஹ், இல்ல கோடிக்கணக்கான எறும்புகளை படைச்சிட்டு அந்த எறும்புகளுக்கு உணர்வு கொடுத்தவன் யா அல்லாஹ், நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பாணியை கொட்டினா எறும்பு போய் மெசேஜ் கொடுத்துரும், பாணி இங்க மேடையில, ஒரு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி லைன் பண்ணி வந்து எறும்பு அந்த பாணியை சாப்பிட்டு போகுதுண்டா இறைவா, அந்த உணவை வச்சு அந்த எறும்புகளுக்கு மெசேஜ் அனுப்பினவன் நீ இறைவா. பாப்பாவை உமாவை வச்சு லாஸ்ட சொல்ல போற இறைவன் அந்த ஏக இறைவன். இந்த உலகத்துல எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடு கொடுத்த இறைவன், காலையில வெறும் வயிற்றோட பறக்கிற பறவைகள் மாலையில வயிறு நிரம்பி பரவுது, எல்லா இடத்திலையும் உணவு இல்லைன்னு எந்த பறவையும் திரும்பி வீட்டுக்கு போவாது, ஒவ்வொரு காலையிலும் வயிறுகள் ஒட்டி போகுது, ஒவ்வொரு மாலையிலும் வயிறுகள் நிரம்பி போகுது, எல்லாத்துக்கும் அண்டண்டைக்கு சாப்பாடு வைத்த இறைவன் அவன் முன்னாடி நின்று சொல்றோம் யா அல்லாஹ், அவங்களுக்கு இறக்கத்தை காட்டிய அல்லாஹ், வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு, அவங்க பிழைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு, அவர்கள் நுழைவை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ், நாங்க நுழைச்சிட்டு போற ஆடு மாடு மாதிரி இல்ல யா அல்லாஹ், எங்க உம்மாவை கையில இறக்கி கீழே வச்சு அவங்க மேலால மண்ணை போட்டுட்டு போ போற யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸ முதுஹலஹு, நாங்க நுழைச்சிட்டு போன போற கபர் விசாலமாக்கிற, அவங்களுக்கு இடம் ரொம்ப பெருசாக்கிற யா அல்லாஹ், அவங்க சின்ன இடத்துல கஷ்டம் யா அல்லாஹ், வெண்மையான ஆடையில ஒரு ஆளுக்கு பட்டிருந்தா
நீங்க வெள்ளையா உடுத்திருக்கிறீங்க, அப்படியே ஒரு சேறு பட்டிருந்த எப்படி விளங்குமோ? எங்க வாப்பையா அல்லாஹ், வெண்மையான ஆடையில் அழுக்குப்பட்டால் துவைத்தால் எப்படி அந்த அழுக்கு பளிச்சென்றாகுமோ? எங்க வாப்பாவுடைய ஒரு பாவத்தை வச்சிருந்தால் உன்னை சந்திக்கிற நேரம் அவ்வளவு பாவத்தையும் கழுவிரு. ஒரு புல்ல அழுதாலது கேட்டால் அவங்களுக்கு பின்னாடி நல்லவர்கள் 40 பேர் இருந்தா ஷிர்க் செய்யாதவங்க, வஜபத் லஹுல் ஜன்னா, உங்க வாப்பாக்கு சொர்க்கம் வாஜிபாய். நீங்க எதை சம்பாதிக்கணும்? மக்களை, நல்லவங்களை, குடிகாரனை இல்ல, தூள்காரனை இல்ல, எங்க உம்மா வாப்பாடு ஜனாசாக்கு வர்றதுக்கு நீங்க மக்களை சம்பாதிச்சிருக்கணும். வஜபத் லஹுல் ஜன்னாங்க ரசூலுல்லா, உங்க உம்மா வாப்பாக்கு நீங்க செய்யற ஆகப்பெரிய நன்றி கடன், ஆகப்பெரிய நன்றி கடன். அவங்கள சந்துக்கல தூக்க போக்கல, உங்க பின்னாடி மக்கள் எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் அந்த கல்வி உங்களுக்கு தந்துட்டு அவங்க நாலாபுரத்துல இருந்து வருவாங்க. அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு கண்ணீர் வடித்து இறைவிடம் கேட்பாங்க. அதனால தான் ஹசரத் லுகர் தொழுவிச்சாரு, ஹசரத் மகரிப் தொழுவிச்சாரு, ஹசரத் எல்லாம் தொழுவிச்சாரு. கேட்பாரு யாரு மகன் மைக்க கொடுப்பாரு, நீங்க தொழுவீங்க. தேம்பி தேம்பி, இதுவரைக்கும் லுகரு அசரு பெருநாள் தொழுக, உம் ஜனாசா டெட் பாடி ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு உம்மாவை முன்னாடி வச்சுட்டு ஃபர்ஸ்டும் லாஸ்டாவும் தொழுகிற தொழுகை இதுதான். அவங்கள முன்னாடி வச்சுட்டு தொழுகிற தொழுகை. அந்த தொழுகையில் என்ன கேட்கிறோம்? வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டால் எப்படி பளிச்செண்டாகும் இறைவா? வெண்மையாக்கிறியா அல்லாஹ். வா அபுதுல் ஹுதாரன் ஹைரம் மின்தாரிஹே, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்தாரே ஒரு வீடை, நாங்கள் அமர்களமாக சிரித்த நாள்கள் இருக்குதையா அல்லாஹ், அது மாதிரி சிறப்பான ஒரு வீட்டை அவங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். நாங்கள் 4 பேர் இருந்து இப்போ நாங்கள் 3 ஐட்டம் யா அல்லாஹ், நாங்கள் 5 பேர் இருந்தோம் நாங்கள் 3 ஐட்டம். எங்கள் பாப்பா தனியாக போயிட்டாரு. வாபுதில் ஹுதாரன் ஹைரம் மின்தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்தறியாது. வா அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்தையா இல்ல. நாங்கள் நிறைய ட்ரிப் போனோம், நிறைய சிரிச்சோம், அவர் இப்ப தனியையா இல்ல, நான் விட்டுட்டு போக போறேயா இல்ல, மையவாடியில இருந்து திரும்ப போயிருவோயா இல்ல, அவர் இப்ப தனிய கேள்வி கணக்களுக்கு ஆளாக்க போறார். வா அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி, சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துற அவரை தனியை வச்சிருக்க ஜன்னா. இந்த உலகத்துல கொடுத்த துணையை விட எங்க உமா எங்க வாப்பாக்கு துணையா நின்றாங்க, வாப்பாக்கு உமா துணையா நின்றாங்க, நான் வாப்பாக்கு துணையா நின்றேன், அது மாதிரி ஒரு துணையை கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா கேட்க போறோம் ஜனாசா. இது கங்கால அடக்கிறது. என்ன கேட்க போறோம்? அல்லாட்ட கெஞ்ச போறோம். யா அல்லாஹ், அவரை சொர்க்கத்துல நுழைச்சிரியா அல்லாஹ். எங்க வாப்பா சொர்க்கத்தில் போயும் நாங்கள்லாம் சந்தித்து சிரித்து குடும்பமாக இருக்கணும். எங்கள் வாப்பா நரகத்தில், அவர் இங்கே, நாங்கள் எப்படி இங்கே இருந்தோமோ அங்கே அங்கேயும் அதை மாதிரி ஜொலி அரிக்கணும். வாதுஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் நுழைச்சறியாது. வாயு மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின்னார், கபருடைய வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்திருக்கு. அதை கேட்குற